இலவசமே வேண்டான்றேன்னு இலவசமா எதுவுமே தராதீங்க. மக்களுக்கு ஒரு வேலை கொடுங்க, அந்த வேலைக்கு தகுந்த ஊதியத்தை கொடுங்க, அவங்களுக்கு தேவையானது அவங்களே சம்பாதிச்சுக்கோங்க. இலவசத்தை இப்ப முதல்ல ஒழிங்க. டிஎம்கே ஆட்சி என்பது பிஜேபி அரசிடமிருந்து வாங்கி அதை ஸ்டிக்கர் ஒட்டி நேரடியாக வருவது அனைத்துமே டிஎம்கேவால் மறைக்கப்படுகிறது. ஒரு வருடம் அல்லது ரெண்டு வருடத்துக்குள்ள உரிய மாற்றம் நடக்கும், ஆட்சி மாற்றம் உரிய நடக்கும், காட்சிகள் மாறும், அது அண்ணாமலை நிகழ்த்துவார். நரேந்திர மோடி அவரோட ஒரு நல்ல ஆட்சிக்கு வந்து இந்த வரக்கூடிய தேர்தலில் வந்து இந்த யாத்திரையும் ஒரு கை கொடுக்கும். டிஎம்கே ஆட்சி வழக்கம் போல தான் இருக்கு, டிஎம்கே ஏடிஎம்கே ரெண்டு மாறி மாறி வர்றாங்க, ஆனால் எந்தவித அதிகப்படியான மாற்றங்கள் இல்லை. கண்டிப்பாக எல்லாத்துக்கிட்டையும் நடக்கணும், அது எல்லாமே மக்களோட பணம், மக்களோட வரி, அதெல்லாம் ஒரே பக்கமாக போய் முடங்கியிருந்தா எப்படி வந்துட்டு பஞ்சம் தான் வரும். மக்களுக்கான ஒரு நல்ல திட்டங்களை இந்த திராவிட இயக்கங்கள் தலைமையில் இருக்கக்கூடிய அரசு செஞ்சிருக்கான்னு கேட்டோம்னா கேள்விக்குறி தான். உதயநிதி வந்து வரப்போறோம் சொல்லி சொல்லிட்டு இருக்கிறாங்க, அடுத்த பையன் வருவான், இதுக்கு தான் வந்து திமுக காரங்களை செயல்பட்டு இருப்பாங்க, அந்த குடும்பத்துக்கு உழைப்பு கொடுப்பாங்க. அரசு பணியை விட்டுட்டு இளைஞர்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய முன்னுதாரணமாக அரசியலுக்கு வந்திருக்காரு. அவர் தேர்ந்தெடுக்கிற கட்சியுமா அவரை சரியாக வழி நடத்துது அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு எழுச்சி வந்து இளைஞர்கள் மத்தியில் ஏற்படுத்திட்டு இருக்கிறாரு. கட்சி வந்து ஒரு 200 மடங்கு அதிகம் வளர்ந்துருக்குது இவர் நம்ம அண்ணாமலைஜி வந்ததுக்கப்புறம். சிறப்பாக ஆட்சி செய்வார்ன்ற நம்பிக்கை இருக்குது, பிஜேபியை சிறப்பாக முன்னேற்றி கொண்டு செல்வார் அப்படின்ற நம்பிக்கை இருக்குது. பிஜேபி வளர்றதுக்கு முக்கியமான காரணமாக அண்ணாமலை தலைவர் வந்த பின்பு தான் நிச்சயமாக நல்ல முன்னேற்றம் இருக்குது. பிஜேபியோட மக்களுக்கு புரிய ஆரம்பிச்சிருக்கு, தெரிய ஆரம்பிச்சிருக்கு. முன்னாடி மோடியை பற்றியான நெகட்டிவான பரப்புரையை தமிழ்நாட்டில் பரப்பிக்கிட்டு இருந்தாங்க, இப்போ அவர் அண்ணாமலை வந்ததுக்கப்புறம் தான் தெளிவாக மக்களுக்கு புரிய வைக்கிறார். அதாவது இன்றைய வந்து தமிழகம் வந்து இதுக்கு முன்னாடி வந்து ஒரு தீய சக்திகளிடம் இருந்து இப்ப வந்து துளி துளியா விடுபட்டு வந்துட்டு இருக்கு. இனி ஃபியூச்சர்ல வந்து இந்த திராவிட கட்சிகள் ஒளிஞ்சு ஆன்மீக கட்சியான இந்த பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாட்டில் வளர்ந்து வரும். தேசிய கட்சி தமிழ்நாட்டில் உள்ள நுழைஞ்சால் மட்டும்தான் தமிழர்களுக்கு தமிழ்நாட்டுக்கு நல்லதொரு வழி பிறக்கும் இனிமேல் தான். இதற்கு முன்னால் வந்து காமராஜர் இருந்தார், தலைவராக இருந்தார், தேசிய கட்சி உள்ளே இருந்த தமிழ்நாட்டில் பல வந்து அணைக்கட்டுகள் டேமு எல்லாமே வந்து தமிழ்நாட்டுக்கு செஞ்சு கொடுத்தாங்க தேசிய கட்சி உள்ளே இருந்தபோது. இப்போ வந்து இடையில வந்து இந்த திமுக இந்த திராவிட கட்சி உள்ளே வந்ததுனால தேசிய கட்சியோட ஆதிக்கம் வந்து தமிழ்நாட்டில் குறைஞ்சிருந்தது. இதனால கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷமாக இருக்கிறேன் தலைவராகி ரொம்ப அருமையாக பண்ணிட்டு இருக்காரு. இப்போ இருக்க அந்த திமுக ஆட்சி வந்து ரொம்ப மோசமான நிலையில் போயிட்டுருக்குது, ஏன்னா மக்களுக்கு எந்த ஒரு திட்டம் சரியாக கொண்டு வரல, சொன்ன வாக்குறுதி இது வரைக்கும் நிறைவேற்றும் இல்லை. அப்படி பார்க்கையில் வந்து ரொம்ப மோசமான நிலையில் தமிழ்நாடு போயிட்டுருக்கு. அது கடன் ரொம்ப மூழ்கி இருக்குது, அது சாராயமெல்லாம் விற்கிறது, அந்த இதில் கொள்ளையில் இப்போ நிறைய பேர் ஜெயிலுக்கு போயிட்டுருக்காங்க. நேற்று கூட ஏவா வேலு வீட்டு ரயில் நடந்துட்டுருக்கு. அதே போல் ஒவ்வொரு அமைச்சரும் ஊழல் அமைச்சராகவே இருக்கிறாங்க. ஒரு மிகப்பெரிய ஒரு எழுச்சி எல்லா பக்கமும் இருக்குங்க. விசாயபுரம் சட்டமன்ற தொகுதி பொதுவாகவே வந்து கிராமங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு தொகுதி. கிராமத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பிரதமர் நரேந்திர மோடியோட திட்டங்கள் வந்து நிறையா கிராம மக்கள் நிறையா பயனெடுத்துருக்குறாங்க. உதாரணத்துக்கு அந்த தூய்மை இந்தியா மூலியமாக அந்த கழிப்பறை கட்டித்தரதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு கிராமத்துலேயும் 100% கட்டுமான பணி முடிஞ்சிருக்குது. ஜல் ஜீவன் திட்டமாக இருக்கட்டும், இந்த அனைவருக்கும் வீடு திட்டமாக இருக்கட்டும், இதெல்லாமே வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக இப்போது நம்ம தொகுதிக்குள்ளே வந்திருக்குது. அதனால் வந்து இப்போ அதோட ப்ளஸ்ஸோடு வந்து நம்ம அண்ணாமலைஜியோட இந்த யாத்திரை வர்றது வந்து ஒரு இளைஞர்கள் மத்தியிலையும் இருக்கட்டும், பொதுமக்கள் மத்தியிலையும் இருக்கட்டும், நல்ல ஒரு வரவேற்பு பெற்றிருக்குது. அண்ணாமலை ஒரு கவர்ச்சிகரமான தலைவராக உருவெடுத்துக்கிட்டு அதுவரை ரொம்ப சந்தோஷப்பட வேண்டிய விஷயம். கிருஷ்ணாபுரம் தொகுதியில் எங்கள் தொகுதியில் ஏரி இருக்குது, மிகப்பெரிய ஏரியாக இருந்தும் அதுக்கு தண்ணி வசதி இல்லை. நார்மலாக மழை பெஞ்சாதான் தண்ணி வரும். பல முறை இதில் வந்து எங்களுக்கு வாக்குறுதி கொடுத்துருக்காங்க பல கட்சியிலிருந்து, பஞ்சப்பட்டி ஏரிக்கு நாங்கள் தண்ணி கொண்டு வருவோம்னு, ஆனால் இதுவரையும் அது கொண்டு வரலை. ரொம்ப டேஞ்சராக போயிட்டுருக்கு, நிஜமாலுமே சொல்கிறேன் ரொம்ப டேஞ்சராக போயிட்டுருக்கு. இந்த மாதிரி விலைவாசி போச்சுன்னா திருட்டு நிறையா ஆகுது, பயங்கரமாக திருட்டு நிறையா ஆகுது, நிறையா லேடிஸ் வெளியில் போக பயப்படுறாங்க. இலவசமே வேண்டான்றேன்னு, இலவசமாக எதுவுமே தராதீங்க, மக்களுக்கு ஒரு வேலை கொடுங்க, அந்த வேலைக்கு தகுந்த ஊதியத்தை கொடுங்க, அவங்களுக்கு தேவையானது அவங்களே சம்பாதிச்சுக்கோங்க. இலவசத்தை இப்போ முதல்ல ஒழிங்க, இலவசமாக யார் கேட்டாங்க, எங்களுக்கு தேவையே இல்லை, ஓட்டுக்கு எங்களுக்கு பணமே வேண்டாம். இப்போ வந்து டைரக்டாக வந்து எந்த கூட்டணியும் இல்லாமல் தனித்துவமாக ஆட்சி அமைக்கிறதுக்காக பிஜேபி வந்து முயற்சித்து வருது. இது வந்து ஃபியூச்சரில் வந்து இளைஞர்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு, இந்த தமிழ்நாட்டை வந்து நல்ல முறையாக மேலே கொண்டு வர்றதுக்காக. முன்னாடி பிஜேபியில் வந்து ஒரு ஊருக்கு ஒருத்தர் இருக்காரன்னு கூட தெரியாது, ஆனால் இன்றைக்கி ஒரு ஊருக்கு 100 பேருக்கு குறைஞ்ச அளவுக்கு இருக்குது.
ஒரு ஊருக்கு ஒரு கொடிமரம் இல்லாமல் இருந்தது, இப்போ ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒரு கொடிமரம் இருக்குது இந்த ஊரில் கரூரில் இந்த கிருஷ்ணாபுரம் தொகுதியில். பார்க்க போனால் அண்ணாமலை வந்து இதை ஒன்று ஒருத்தரையும் வந்து வெளியே கொண்டு வந்துட்டுருக்காரு, வீடு அந்த பொருளும் பிடிச்சி உள்ளே போட்டுருக்காரு, அதான் நடந்துட்டுருக்கேன். உறுதியாக மாற்றம் நடக்கும், இந்த சில வருடங்கள்ல ஒரு வருடம் அல்லது ரெண்டு வருடத்துக்குள்ள உரிய மாற்றம் நடக்கும், ஆட்சி மாற்றம் உரிய நடக்கும், காட்சிகள் மாறும், அது உரிய நடக்க நிச்சயம் நடக்கும், அது அண்ணாமலை நிகழ்த்துவார். இவர் ஊழல் இல்லை, எதுவுமே இது லஞ்ச லாவணியை பண்ண 10 வருஷம் போலீஸாக இருந்தார், 1 ரூபா கூட லஞ்சம் வாங்கினதில்லை, அது தைரியமாக இருக்கார், உறுதியாக இருக்கார். அதெல்லாம் யாரும் கூட்ட சாட்ட முடியல. இப்போ வேற கட்சிக்காரன் கூட்ட சேர்ந்தா அடுத்த செகண்டே வந்து நீ அந்த ஊழல் பண்ணி சொல்லி கேள்வி கேட்பான், அதில் பேச மாட்டானுங்க. அதனால அண்ணாமலை செயல்பட சிறப்பாக இருக்குது, உறுதியாக வந்து நான் அடுத்த வர தேர்தலில் வந்து ஆட்சி அமைப்பார், முதலமைச்சர் ஆவார். நரேந்திர மோடி அவரோட ஒரு நல்ல ஆட்சிக்கு வந்து இந்த வரக்கூடிய தேர்தலில் வந்து இந்த யாத்திரையும் ஒரு கை கொடுக்கும், அந்த திட்டங்களும் நல்லா கை கொடுக்கும். திராவிட இயக்கங்களோட அந்த ஆட்சியை வந்து சொல்கிறதுக்கு என்ன இருக்குதுங்க, ஏதாவது சொல்லி செஞ்சுருந்தா சொல்லலாம், சொல்கிற மாதிரி ஒன்றும் இல்லையே. அவங்க குடும்பம் என்ன விதத்தில் பலன் பெறணுமோ அந்த திட்டங்களை அவங்க இது பண்ணிட்டு இருப்பாங்க. அதனால் அந்த கலர் டிவி கொடுத்தது, கலர் டிவி கொடுத்தாங்க, கேபிள் அவங்களே வச்சுருந்தாங்க. இந்த மாதிரி அவங்க போடுற திட்டங்கள் எல்லாம் அவங்களுக்கான திட்டங்களாக இருக்கும், பொதுமக்களுக்கான திட்டங்களாக இருக்காது. இப்போ நான் சொல்கிறோம், கண்ணு முன்னாடி பார்க்குறோம், தூய்மை இந்தியா திட்டத்தில் கழிப்பறை கட்டினதாக இருக்கட்டும், ஜல்ஜீவன் திட்டமாக இருக்கட்டும், இந்த மாதிரி ஏதாவது பாமர மக்கள் வந்து வாழ்வாதாரம் முன்னேற மாதிரி ஏதாவது திட்டங்கள் வந்து கொடுத்துருக்காங்களான்னு கேட்டால் அது கேள்விக்குறி தான். டிஎம்கே ஆட்சி வழக்கம் போல தான் இருக்குது, டிஎம்கே ஏடிஎம்கே ரெண்டு மாறி மாறி வர்றாங்க, ஆனால் எந்தவித அதிகப்படியான மாற்றங்கள் இல்லை. அதை பற்றி டீப்பாக சொல்லவும் விரும்பலை. பிஜேபி வந்ததுன்னா கண்டிப்பான அடிப்படை மக்களுக்கு தேவையான முன்னேற்றங்கள் வரும், ஒன்லி இலவச திட்டங்களால் மக்களை கவர்ச்சி அடைய வைக்காமல் தேவையான மாற்றங்கள் வரும்ன்றது என்னோட எதிர்பார்ப்பு. நீட் தேர்வுன்றது ஆரம்பித்ததும் அவங்க தான், அவங்களோட ஆட்சியில் தான் எல்லா திட்டங்களும் சேங்ஷன் ஆகி நீட் தேர்வுன்றது நடைமுறைப்படுத்துறது அவங்க ஆட்சியில் தான். அதுக்கப்புறம் அதை வச்சே அவங்க வந்து அரசியலும் ஆகிறாங்க, அது அரசியலாக்கி மக்களுக்கு அது புரிய வைக்கிற கண்டிஷனில் மற்றவங்கள விளக்கி சொல்ல முடியல. இப்போ அண்ணாமலை வந்ததுக்கப்புறம் தான் அதை அடிப்படையாக கொஞ்சம் கொஞ்சமாக விளக்கம் கொடுத்து புரிய வைக்கிறார் மக்களுக்கு. கோரிக்கை நிறைவேற்றினாங்கன்னா இப்போ அண்ணன் கூட ஒவ்வொரு ஏரியாவுக்கு போகிறப்போ வந்து அந்த கோரிக்கையில் சொல்கிறாரு, 478 வந்து தேர்தல் வாக்குறுதின்னு சொல்கிறாரு, 378 தேர்தல் வாக்குறுதி, இந்த மாதிரி அந்தந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய தேர்தல் வாக்குறுதின்னு சொல்கிறாரு. அந்த தேர்தல் வாக்குறுதி நிறைவேற்றிருக்காங்கன்னு மக்களுக்கு நல்லா தெரியும். ஆனால் பொய்யான ஒரு தேர்தல் வாக்குறுதி கொடுத்துட்டு எவ்வளோ வாக்குறுதி கொடுத்துருன்னா அவங்க ஒரு வெள்ளை அறிக்கை கொடுக்கணும், வெள்ளை அறிக்கை கொடுத்தா தான் மக்களுக்கு வந்து தெரியும் நாங்கள் இந்த தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றிட்டோம் அப்படிங்கிறது தெரியும். அவங்க தேர்தல் வாக்குறுதி நிறைவேற்றுங்கிறது சும்மா ஒரு போலியான ஒரு நாடகம் தான வழிய, இதனால வரைக்கும் அவங்க ஒரு எந்த வாக்குறுதியுமே நிறைவேற்றினதா தெரியல. இலவசமே எங்களுக்கு தேவையில்லை, எங்களுக்கு ஒரு வருமானத்தை கொடுத்தாங்க, நாங்கள் எங்களுக்கு தேவை நாங்கள் நிறைவேற்றிக்கோம், எங்கள்கிட்ட வாங்கி நாங்கள் இருக்கணுன்ற அவசியமே இல்லை. ஏன் இலவசத்தை கொடுக்குறாங்க, இலவசத்தை கொடுத்து மக்களை கவர் பண்ணுறாங்களா, தப்பு, மக்கள் வந்துட்டு ஏமாறல, முடிச்சுட்டா இருக்காங்க. கண்டிப்பாக எல்லாத்துக்கிட்டையும் ரைட் நடக்கணும், அது எல்லாமே மக்களோட பணம், மக்களோட வரி, அதெல்லாம் ஒரே பக்கமாக போய் முடங்கியிருந்தால் எப்படி வந்துட்டு பஞ்சம் தான் வரும், எப்படி மக்கள் நல்லா இருப்பாங்க. எல்லாமே ஒரே பக்கமாக போய் முடங்கினா அவங்க மட்டும் தான் நல்லா இருப்பாங்க, எங்களை வச்சு அவங்க வாழ்றாங்க, அதுதான் உண்மை. அதை படித்த எல்லாருமே வந்து இந்த மதுவுக்கு அடிமையாகி, இந்த காஞ்சாவுக்கு அடிமையாகி, மற்ற கட்சிகள் திராவிட கட்சிகள் இந்த மாதிரி இந்த சிந்தனைக்கு இழுத்துட்டு போற கட்சிகளுக்கு இதுவரைக்கும் ஓட்டு போட்டு இளைஞர்கள் எல்லாம் வீணா போயிட்டாங்க. இனி வந்து இந்த தமிழ்நாட்டை மாற்றுவதற்கு இந்த இளைஞர்கள் கையில் மட்டும்தான் சக்தி இருக்கு, அது ஒரு சக்தி என்றால் அது உங்கள் ஓட்டு மட்டும்தான். அந்த ஓட்டு, ஒவ்வொரு ஓட்டும் இந்த தமிழகத்தின் தலையெழுத்தை மாத்திர நமது அண்ணன் மாண்புமிகு திரு அண்ணாமலை IPS அவர்களுக்கு வாக்களித்து இந்த தமிழ்நாட்டை நல்ல ஒரு வழியாக முன்னேற்றி கொண்டு வரணும். பார்த்துட்டு இருப்பீங்க, இந்த 1000 ரூபாய் தரேன்னு சொல்லி சொன்னாங்க, ஒரு மாசம் கொஞ்சம் பாதி வருது கொடுத்தாங்க, இந்த மாசம் பார்க்க யாருக்கும் வரல, கேள்விப்பட்டிருக்கு, நீங்களே விசாரிச்சு பாருங்க, எந்த ஒரு அக்கௌண்ட்டுமே அந்த 1000 ரூபா வரல. ஏதோ இதுவரை சொன்ன வாக்குறுதி எதுவுமே, பேருக்கு வந்து தொடக்க விழா நடக்கும், அதெல்லாம் மூடி விழா முடிஞ்சிடும், அந்த திட்டத்தோட மூடி விழா முடிஞ்சிடும், அவ்வளோதான். இது நடந்துட்டு இருக்கு, குடும்பத்துக்கு கொள்ளையடிக்கிறது மட்டும்தான் அந்த இதோட கட்சி. இப்போ அதுக்காக ஆட்சி நடந்துட்டு இருக்குது, இப்போ உதயநிதி வந்து வரப்போறேன்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க, அடுத்தவங்க பையன் வருவான், இதுக்கு தான் வந்து திமுக காரங்களை வந்து செயல்பட்டு இருப்பாங்க, அவங்களோட வேலை உழைப்பு மட்டும் அவங்களுக்கு கொடுப்பாங்க, அந்த குடும்பத்துக்கு உழைப்பு கொடுப்பாங்க, ஆனால் மக்களுக்கு எதுவுமே கொடுக்க மாட்டாங்க. இந்த ஆட்சி அகற்றணுங்கிறதுக்காக தானே இப்போ பெரிய யாத்திரையை நம்ம அண்ணாமலைஜி அவர்கள் தொடங்கியிருக்கிறாரு. அதுதான், எதையுமே சொல்லக்கூடிய வகையில் எதுவுமே இல்லை இந்த ஆட்சியில், ஏதாவது இருந்தால் சொல்லலாம், ஒன்று ரெண்டாவது சொல்லலாம், எதுவுமே இல்லையே. விலைவாசி எல்லாம் பார்த்தீங்கன்னா கடினமாக உயர்ந்திருக்குது, 200 மடங்கு 300 மடங்கு உயர்ந்திருக்கு. அதுக்கெல்லாம் காரணம் யார், கட்டுப்படுத்த வேண்டியது யார், மாநில அரசு. அந்த மாநில அரசு என்ன பண்ணிகிட்டு இருக்கிறாங்க, அவங்க ஏதாவது ஸ்டிக்கர் ஒட்டிட்டு ஏதாவது ஒரு பண்ணிவிட்டு அவங்க குடும்பத்துக்கான ஆட்சிகளை ஆட்சி அதிகாரத்தை வச்சுட்டு அவங்க அரசியல் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ஸோ மக்களுக்கான ஒரு நல்ல திட்டங்களை இந்த திராவிட இயக்கங்கள் தலைமையில் இருக்கக்கூடிய அரசு செஞ்சுருக்கான்னு கேட்டோம்னா கேள்விக்குறி தான். இப்போ செஞ்சவன் தண்டனை அனுப்பிப்பா, அதாவது ஒரு குழந்தை வந்து தீயில ஒரு நெருப்புல சும்மா சும்மா கை வச்சா அது பட்டாதான் திருந்தும். அது மாதிரி இப்போதான் திமுக காரங்களுக்கு பொதுவாக தப்பு செஞ்சவங்களுக்கு இப்போதான் அது தண்டிக்கிற தருணம் வருது, தண்டிக்கப்படுவார்கள். யாராக இருந்தாலும் தப்பு செய்தவர்கள் தண்டிக்கப்படுவார்கள். நீட் தேர்வுனா ஒரு
கேட்வே இருக்குல்ல, அந்த கேட்வேல வந்து கரெக்டா அந்த பகுதிக்கு செலக்ட் ஆகுறவங்க மட்டும், அந்த தகுதி உள்ளவங்க மட்டும் உள்ள போற இடத்துல 1000 பேர் ஒரு இடத்துல கூடி இருக்கிற உள்ள போனா முடியாது. அந்த இடத்துக்கு தகுதியை செலக்ட் பண்ணி 100 பேர்னா 100 பேர் கரெக்டா அனுப்பினா மட்டும்தான் இந்த மருத்துவம் சிறக்கும். எல்லாருமே வந்து மருத்துவர் ஆகணும்னு நினைச்சா அது முடியாது. என்னைக்குமே தகுதி தேர்வு ஒண்ணுதான் வந்து பணியாளர்களை உருவாக்கும். மருத்துவங்கிறது ஒரு பணிதான், ஒரு உன்னதமான பணி. அந்த உன்னதமான பணிக்கு எல்லாருனாலையும் தகுதி அடைய முடியாது. அந்த தகுதி தேர்வை யார் வெற்றி பெற்று போறாங்களோ அவங்க மட்டும்தான் சர்வைகள் பண்ண முடியும். அதிமுக திமுக இணைஞ்சு கூட்டணி வச்சு நம்ம பிஜேபி எதிர்த்து போட்டியிடும், அது சூழல் நடக்காது, வரும். இதோட வளர்ச்சி இந்த மாதிரி இந்த வர தேர்தல் எம்பி தேர்தல் உங்களுக்கு பார்க்க போறீங்க. அண்ணாமோட வளர்ச்சி தெளிவான ஒரு உங்களுக்கு தெரிய வரும். இப்போ இந்த தமிழ்நாட்டில் பிறந்த ஒரு அரசு பள்ளியில் படிக்கிற மாணவன் வந்து இந்தியா முழுவதும் சர்வைல் பண்ணுறானா, அதுக்கு காரணம் மீட்டு ஒன்று தான். இப்போ இங்கேருந்து வடக்க வரைக்கும் போய் மும்பை, டெல்லி, கொல்கத்தா, இமாச்சல் பிரதேஷ் எல்லா பக்கமும் போய் சர்வை பண்ணுறானா, அதுக்கு ஒரே ஒரு காரணம் நீட் மட்டும்தான். இல்லைனா இங்கே கூட சீட்டு கிடைக்காது. எல்லாமே வந்து நீட் இல்லாமல் டைரெக்டாக மேனேஜ்மெண்ட்டில் காசு வாங்கி கோடிக்கணக்கில் விற்றுருவாங்க. இப்போ நீட்டு வந்ததுக்கப்புறம் தான் என் வீட்டு அருகில் வந்து கிருஷ்ணாபுரம் தொகுதியில் என் வீட்டு அருகில் உள்ள ஒரு மாணவர், அரசு பள்ளி மாணவர், நீட்டில் தேர்ச்சி பெற்று இப்போ மருத்துவராக படித்துட்டு 3 ஆண்டுகள் ஆச்சு. அவர் படிக்க 3வது ஆண்டு படிச்சுட்டு இருப்பார்னு நினைக்கிறேன். டிஎம்கே ஆட்சி என்பது பிஜேபி அரசுகளிடம் வாங்கி அதை ஸ்டிக்கர் ஒட்டி மக்களிடம் கொண்டு சேர்த்து கொண்டிருக்கிறார்கள். அதிலும் பாதி இதை கொண்டு சேர்ப்பதில்லை. நேரடியாக வருவது அனைத்துமே டிஎம்கேவால் மறைக்கப்படுகிறது. அதுதான் உண்மை. மக்களுக்கு செல்லாமல் மறைக்கப்படுகிறது. தேர்தலுக்கு 2021 சொன்னாங்க அனைத்து மகளிருக்கும் உரிமை தொகை சொன்னாங்க 1000 ரூபா. ஆனால் இப்போ ஒரு 2 மாசமாக சொல்கிறாங்க மகளிர் உரிமை தொகை தகுதி அடிப்படைன்றாங்க. தகுதி என்ன தகுதி வேணுங்க? அது எப்படி எங்களுக்கு தெரியல? நம்ம வீட்டில் 3000 யூனிட் இருந்தாங்க தரமாட்டாங்களாம், வீட்டில் டிவி ஃப்ரிட்ஜ் தான் தரமாட்டாங்களாம், இன்னும் என்னமோ சொல்லிட்டு இருக்காங்க. எங்களுக்கே தெரியல, நம்பிக்கை இல்லைங்க. ரொம்ப மாதிரி புலம்புறாங்க. அதாவது மாடி வீட்டுக்காரங்க மட்டும் கிடைக்குது, உண்மையாக ஏழையாக இருக்கவங்களுக்கு அந்த உரிமை தொகை கிடைக்கலன்றாங்க.